உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஏய், ஏமா இப்படி பண்ற? ஏய், காப்பாத்துங்க. நான் என்ன பண்ண? யாராவது காப்பாத்துங்க. முதல்ல முதல்ல படவே சரி பண்ணுமா? ஏய், சொன்னா கேளு. நான் என்னமா ஆச்சு? ஏமா இவர் என்னாச்சும் சொல்லு. நாள என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு. ஏய், இல்ல இல்ல, நான் இல்ல. என்ன வேற எப்படிங்க நீ? ஏய், ஓட போற. இவர் எப்படி இங்க வந்தாரு? நான் வேலைய முடிச்சிட்டு என் வீட்டுக்கார போய் பாத்துட்டு ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருந்தேன். ஒரே இருட்டு, நடக்க ரொம்ப பயமா இருந்துச்சு. அப்ப இவரோட வண்டி வந்துட்டு இருந்துச்சு. அப்ப நான் இவரோட வண்டிய பார்த்து கைய காட்டி நிறுத்தி என் நிலைமைய சொல்லி கொஞ்சம் வீட்டுல விட்டுருங்கன்னு சொன்னேன். அவரும் கொண்டு வந்து விட்டாரு. நான் அவருக்கு நன்றி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போகலான்னு பார்த்தா குடிக்க தண்ணி கிடைக்குமான்னு கேட்டாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா பொண்ணு கைய பிடிச்சு இழுத்துருப்பேன். நானும் இருங்க எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். தண்ணி எடுத்துக்கிட்டு திரும்பின இவர் வீட்டுக்குள்ள கதவை சாத்திட்டு லாக் பண்ணிட்டாரு. ஐயோ, இல்ல இல்ல, போய் சொல்லுங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. அந்த பொண்ணு சொல்றத நம்பாதீங்க. எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். ஐயோ, அப்படிலாம் எதுவுமே நடக்கலங்க. அந்த பொண்ணு போய் சொல்றாங்க. ஐயோ, அவ சொல்றத எதையும் நம்பாதீங்க. என்ன நடந்துச்சுன்னா? ஏய், அதெல்லாம் நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எதுவா இருந்தாலும் நாளை காலைல பஞ்சாயத்துல வந்து சொல்லுவா. டேய், அவரை இழுத்துட்டு வந்து கட்டி போடுங்கடா. எங்க, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. நான் எதுவும் பண்ணல. எங்க விடுங்க. என்னைய உதவி செய்ய போய் இன்னைக்கு தீராப்பள்ளியோட நிக்கிறேன். என்னால எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில நிக்கிறேன். நீங்க அமைதியா இருக்கிறப்பவே நினைச்சேன் நீங்க ஏதோ சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்கன்னு. இத சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க சித்தப்பா. பஞ்சாயத்துல கூட உங்களை காப்பாத்த முடியாது. ஏன்னா நீங்க சொல்றத உங்களால நிரூபிக்க முடியாது. அதே அந்த பொண்ணு சொல்றத நிரூபின யாரும் கேட்கவும் மாட்டாங்க. ஏன்னா இது நேர்மை சம்பந்தப்பட்டது, அது கற்பு சம்பந்தப்பட்டது. நாம தான் ஏதாவது பண்ணி நிரூபிக்கணுமாயா? என் தலையெழுத்து என்னமோ அது நடந்துட்டு போகட்டும். ஆனா ஆனா என் அண்ணனுக்கு ஒரு சின்ன கெட்ட பேர் கூட வந்துடக்கூடாது. நாளைக்கு பஞ்சாயத்துல எனக்கு தண்டனை கொடுத்தாலும் கொடுக்கட்டும் மாமா. அத என்னால தாங்கிக்க முடியண்டா. ஆனா அண்ணனுக்கு எந்த தலைக்குனிவும் வந்துடக்கூடாது. அதை என்னால தாங்கிக்க முடியாது. என்ன பேசுறீங்க சித்தப்பா? தப்பு பண்ணாத நீங்க எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? அது மட்டும் இல்ல, நீங்க தண்டனை அனுபவிச்சா அது நம்ம குடும்பத்துக்கு தலைகுனிவு இல்லையா? அண்ணா, அதை நான் எப்படி சரி பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே. நான் இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டுவேன்னு நான் எதிர்பார்க்கல. அதனால என் குடும்பம் தலைகுனியும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சித்தப்பா, இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. இதுல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு. வழி இருக்கா? என்ன வழி? நீங்க எந்த ஊருக்கு போனீங்க? அந்த பொண்ணோட வீடு எங்க இருக்கு? இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.